சித்ரா பேசுறேன் இது என்னோட 35வது வீடியோ நீங்க நிறைய பேர் முதல் வீடியோல ஆரம்பிச்சு இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க கொடுத்துட்டு வர அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு தெரியுமா கொஞ்ச வருஷம் முன்னாடி நாங்களும் எங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் ஃபேமிலியும் சேர்ந்து குமரகத்தில் உள்ள படகு வீட்டுக்கு போயிருந்தோம் அங்க வாங்கினதுதான் இது நாங்க போனது ஏப்ரல் மாசத்துல அப்போ கேரளால சம்மர் பீக்ல இருந்தது காலையில நாங்க புறப்பட்டு ட்ரெயின்ல எர்ணாகுளம் போய் சேர்ந்தோம் அங்க எங்களை பிக்கப் பண்ணிக்க கார் அனுப்பி இருந்தாங்க இது பேக்கேஜ் டூர் அதனால ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்களே பண்ணி இருந்தாங்க 1.5 மணி நேரம் கார்ல டிராவல் பண்ணி குமரகம் போய் சேர்ந்தோம் திரும்ப நான் பக்கமெல்லாம் ஹவுஸ் போட் தான் நின்றுட்டு இருந்தது தனியா ஒரு ஹவுஸ் போட் அலாட் பண்ணாங்க அது 3 ஏசி ரூம் கொண்டது மத்தியானம் 12 மணிக்கு நாங்க எங்க ஹவுஸ் போட்ல ஏறினோம் அங்க கீழையும் மேலையுமா இருந்தது கீழே டிரைவர் சீட்டுக்கு பின்னாலேயே நிறைய சோஃபாஸ் போட்டிருந்தாங்க அங்கேயே உட்கார்ந்து வியூ பார்க்க ஆரம்பிச்சோம் கீழே கிச்சன் டைனிங் ரூம் அப்புறம் 3 ஏசி பெட்ரூம் இருந்தது கொஞ்சம் படிகள் ஏறி அப்பர் டெக்கு போனா அங்கேயும் உட்கார்ந்து வியூ பார்க்கற மாதிரி நிறைய சோஃபாஸ் போட்டிருந்தாங்க போட்டில ஏறி உட்கார்ந்த உடனே வெல்கம் ட்ரிங்கா இளநீர் கொடுத்து குளிர்ச்சியா எங்களை வரவேற்றாங்க மத்தியான லஞ்ச் மெனு எங்களை கேட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சாங்க நாங்க கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வியூ பார்த்தோம் அப்புறமா கொஞ்ச நேரம் மேல ஏறி போய் அங்கிருந்து வியூ பார்த்தோம் நிறைய போட்டோ செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் திருப்பின பக்கம் எல்லாம் ஹவுஸ் போட்டும் போட்டுமா கண்ணப்பட்டது நாங்க அழுக்காம அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் தண்ணிக்கு நடுவுல அங்கங்கே கொஞ்சம் நிலப்பரப்பும் இருந்தது அந்த மாதிரி ஒரு இடத்துல எங்க போட்டை நிறுத்தி இறங்கி போய் பார்க்க சொன்னாங்க இறங்கி நின்னு நாங்க வியூ பார்த்தோம் திரும்பவும் வந்து போட்ல ஏறிட்டோம் உடனே எங்களுக்கு சூடான சுவையான லஞ்ச் பரிமாறினாங்க ரொம்ப டேஸ்டியா இருந்தது திரும்பவும் போய் சீனரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆடுகொடுத்த கையில போனை வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்குள்ள எங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் வந்துருச்சு
அருமையான சிம்பிளா சுவையா இருந்தது. திருப்தியா சாப்பிட்டுட்டு போய் அவங்க ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில போட் கிளம்பிடுச்சு. நாங்களும் எந்திரிச்சு ரெடி ஆகி டைனிங் ரூமுக்கு வந்தோம். சுவையான பிரேக்ஃபாஸ்டும் டீயும் கொடுத்தாங்க. குமரகம் வந்ததும் எங்க ஹவுஸ் போட்ல இருந்து மனசே இல்லாம இறங்கினோம். அங்கே எங்களை பிக்கப் பண்ணிக்க கார் வந்திருந்தது. வேற சில இடங்களையும் சுத்தி காமிச்சாங்க. கடைசியா எங்களை எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணாங்க. நாங்களும் எங்க ட்ரெயினை பிடிச்சு கோவை வந்து சேர்ந்தோம். ரொம்பவும் சந்தோஷமாவும் கம்ஃபர்டபுளாவும் இருந்தது இந்த ட்ரிப். குமரகம் ட்ரிப் போக உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா போய் பாருங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. மீண்டும் ஒரு புதிய டாபிக்கோட உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.